எங்க அந்த சீதா பிள்ளைய ஆளே காணும் பசிக்குது மாமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ரொட்டியாவது வாங்கி கொடுப்போம்னு நினைச்சேன் இன்னும் ஆளே காணுமே ஏமா சீதாவை துணி கொடுக்கறதுக்காக எங்க அனுப்பி இருந்தேன் போய் ரொம்ப நேரம் ஆகுது என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் ஆமா அவ அப்படியே பெரிய மகாராணி போயிட்டு காணாம போயிடுறா வரட்டுமே இப்ப என்னவா இதோ அவளே வந்துட்டாளே துணி எல்லாம் கொடுத்த சரி எங்க கைய வெறும் கையா வந்திருக்கு காசு எங்க காசெல்லாம் வாங்கிட்டு வரலையா இது சரி அடுத்தவங்களுக்கு பார்த்துட்டு இருந்தேன்னா நம்மளோட குழப்பம் என்ன ஆகுறது கரெக்டாக கேட்டு நான்லேருந்து வாங்கிட்டு வர இல்லைன்னா உன்ன அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்னத்தான் வாங்கிட்டு வருவியே போ உங்க அம்மாவும் இப்படிதான் ரெண்டு கண்டானா இப்போ போய் சேர்ந்துட்டா உன்ன என் தலையில கட்டிட்டு என் பிராணனை தான் போயிட்டு இருக்குது ஒன்னெல்லாம் என்ன பண்றதோ பண்ணுறதோ எனக்கு தெரியல அப்படியே அம்மாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்க பேசுவடி பேசுவேன் இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன்

போட்டேன் அம்மாடி சீதா இங்க கொஞ்சம் வாமா இந்த துணியை கொண்டு போய் அந்த வடக்கு தெருல இருக்கிறாங்கல்ல அவங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வாமா கரெக்டா கொடுத்துட்டு வந்துருவா அந்த கூட இருக்குல்லமா அதுல துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோ கரெக்டா எடுத்து வச்சுக்கோமா கசக்கிடாத அப்புறமா திட்டுவாங்க ஏய் எப்படி துணியை வைக்கிற கசக்கி வச்சனா திரும்பவும் வந்து கொடுக்க மாட்டாங்க சண்டைக்கு வந்துருவாங்கல்ல ஒழுங்கா வையே இது கூட உனக்கு ஒண்ணும் தெரியல கூட நானே வைக்கிறேன் ஆ இப்படி தான் வைக்கணும் இப்படி வச்சு கொண்டு போய் பத்திரமா கொடுத்துட்டு வா எங்கேயாவது பறக்கு பார்த்துட்டு நிற்காத அப்புறம் வரும்போது மறக்காம காசை வாங்கிட்டு வா இல்லைன்னா சோறு போட மாட்டா சோறு சொல்லிவிட்டேன் ஏய் எதுக்கும் அந்த பொண்ணை பொட்டு பிடித்துட்டுக்கிட்டே இருக்கிறேன் பாவம் தானே அவ்வளோ சின்ன பிள்ளை தானே என்னய்யா வாய் ரொம்ப தான் நீளுது தங்கச்சி பொண்ணு மேலே பாசமும் இந்த வேலையெல்லாம் இங்க வேண்டாம் ஒழுங்கு மரியாதே வேலையை பார்த்துக்கிட்டு உட்காந்துரு கல்யாணம் பண்ணி வரும்போது வாய் பேசாம அமைதியா இருந்தேன் இப்ப ரொம்ப தான் வாய் பேசிட்டு இருக்க போனா போதுன்னு உனக்கு இருக்க இடம் கொடுத்து எங்கள் அப்பா கல்யாணமும் பண்ணி வச்சா நீ இந்த பேச்சும் பேசுவ இன்னமும் பேசுவ சரி சரி கடையை பார்த்துக்கோ நான் வீட்டில் போய் உனக்கு சமைச்சு கொண்டு வரேன் ஷப்பா என்ன வெயில் என்ன வெயில் போகிற வழியில் நல்லா குழு குழுன்னு சர்பத்து குடிச்சிட்டு போனோம் வண்டி ஓட்டநேயா? வா போலாம். எதற்கும் பிடேன் எனக்கிறாய்? நீ என்ன சொன்ன? சைக்கலால் மோதக்குடான் சொன்னியா? நான் இப்போமால் மோதக்குப் போகிறேன். என்ன பண்ணுவேன்

இந்த சீதா போய் எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் ஆளே காணோம் எங்கே தான் போன தெரியலையே போய் பார்த்துட்டு வருவோம் ஆஹா இங்கே தான் நிற்கிறியா நீனு ஏய் இங்கே எல்லாம் பிள்ளைங்களை பார்த்தோன்னே துணியை இங்கே போட்டுட்டு அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த துணியெல்லாம் கொடுத்துட்டு வான்னு சொன்னால் இங்கே பசங்களோட நின்று விளாண்டுட்டு இருக்கியா நீனு சீதா உன் என்ன சொல்லி அமிச்சேன் போயிட்டு சீக்கிரம் வா இங்க வேலை நிறைய கிடைக்குண்ணா இங்க பிள்ளைங்களை பார்த்துட்டு விளாண்டுட்டு நிக்கிறேன் நீனு கொடுக்கலாம் கொடுக்கலாம் இரு என்ன அவசரம் இப்ப இரு முதல்ல நான் கொடுக்குறேன் அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நீ போய் துணியை கொடுத்துட்டு வா உனக்கு என்ன தைரியம் இருந்தான்னு நான் சொன்ன வேலையை செய்யாம இங்கிட்ட விளாண்டுட்டு இருக்கியா எனக்கு தான் முக்கியமா போயிடுச்சுல நல்லா வைக்கிறேன் வாங்கிக்கிறோம்

என்னடிமா நான் உன ஒன்னும் பண்ண போறது இல்லை உனக்கு ஒரு வேலை சோறு மட்டும் நான் நிப்பாட்டிடுறேன் அப்பதான் உனக்கு கொழுப்பு அடங்கும் போனா போது ஏன்னா இந்த வாட்டி மட்டும் உன விடுறேன் அடுத்த வாட்டி இந்த தப்பு பண்ணக்கூடாது சரியா சரி போய் அந்த துணியை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்து வைக்கிற நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வருவேன் சொல்லிட்டேன் என்னம்மா சீதா அத்தை போட்டு நல்லா அடியோடியும் நடிச்சுட்டாலாமா வலிக்குதான் உனக்கு